ஒன்று எட்டு ஒரு மண் பானை ஒரு குயவன், அதாவது யார் குடிசை தொழில் செய்யக்கூடிய மண்பானை தொழில் செய்யக்கூடிய ஒரு குயவன், குயவார்னு சொல்லுவோம். ஒரு பானை நல்லா அழகாக கஷ்டப்பட்டு உருவாக்குவார். எவ்வளோ அழகாக கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா மண்ணை வெட்டி அந்த பொருள் மூணு மாதத்துக்கு முன்னாடி மண்ணை வெட்டி அந்த போட்டு அந்த மண்ணை காய போச்சு, அதை மறுபடியும் முட்டு சேர்த்து மறுபடியும் காய வச்சு அதை வெட்டி வச்சு அதை ஊற வச்சு மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் இழுத்து வச்சு அதை வந்து தண்ணி ஊற்றி மொதல் நாள் மூணு நாளைக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. மூணாம் நாள் மறுபடியும் மொதல் நாள் சாயங்காலம் தண்ணி ஊற்றி ஒரு வெட்டு வெட்டி கொத்து கொத்தி வச்சுருவாங்க. அடுத்து கொத்து கொத்தி அதை அடுத்த நாளுக்கு நைட்டு ஊற வச்சது காலையில் மண், இது எவ்வளோ நாள் மூணு மாதம் ப்ராசஸ் இப்போ சொன்னது. அந்த மண்ணை என்ன பண்ணுவாங்க, ஒரு தடவைக்கு ஒரே ஒரு தடவை பிசைஞ்சு நைட்டு வச்சுருவாங்க. அடுத்த நாள் புளிக்கும், அந்த மண் புளிச்சாதான் அந்த மண் வந்து நல்லாயிருக்கும். அந்த மண்ணை புளிச்சதை என்ன பண்ணுவாங்க, ஒரு கை பதம் பார்ப்பாங்க, மொதல் வெட்டு வெட்டுவாங்க, அதில் வந்து பெரிய கல்லெல்லாம் கல் அதாவது ஊறாமல் விழுக்களின்னு சொல்லுவோம், அதை விழுக்களி எடுத்து போட்டுட்டு அந்த மண்ணை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை காலால் மிதித்து மறுபடியும் முட்டு சேர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க. அது மூணு நாள் செழிச்சு அழகாக என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு பதமாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பதம் வந்ததும் பிறகு அந்த மண்ணை எடுத்து ஒரு பானை செஞ்சு அழகாக அதை காய வச்சு அதை தட்டி உருவாக்கி வாயை ஒட்டி எல்லாத்தையும் உருவாக்கி அதை காய வச்சு அதை நிழலே காய வச்சு அப்புறம் வெயிலில் காய வச்சு மூணு நாள் நிழலில் காய வச்சு அடுத்த ஒரு வாரம் வெயிலில் காய வச்சு அதை எடுத்து வெளியில் வச்சு அதை மறுபடியும் அடுக்கி வச்சு மறுபடியும் எல்லாம் ஒன்று சேர்த்து அதை ஒரு சுடு இதில் வச்சு சுட்டு பாதை இதில் வச்சு காலாவையில் வச்சு சுட்டு அதை பாத்திரமாக எடுத்து அதுக்கு பிறகு சேப்பு பாயிண்ட் அடித்து அதை வந்து வெளியில் கொண்டாந்து வைப்பாங்க. இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 15 நாள் இந்த ப்ராசஸ் அதுக்கு பிறகு நடக்கும். அந்த பானை உருவாக்கின பானையை ஒரே நிமிஷம் கோவம் வந்துச்சுன்னா தூக்கி போட்டு படையன்னு உடைக்கிறது, உருவாக்கினவனே உடைக்கிறவன். ஒன்று எட்டு மூணு மாதம் கஷ்டப்பட்டு, ஏன் மூணு மாதம் இல்லை நாலு நாலரை மாதம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கி, ஏன்னா மண் வந்து மூணு மாதம் எடுத்தது காய வைக்கணும், அதாவது காய வைக்கணும்னா தன் தரையில் இருக்கக்கூடாது. அந்த மண் தன் தரையிலேருந்து மூணு அடிக்கு மேலே இருந்தால் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கழிப்பு கசரு மாரி இருக்கும், அது வந்து அப்போ தான் ஊற வச்சா அந்த கசர் இறங்கும். எத்தனை பேர் மண்பானை செய்கிறவங்க தெரிஞ்சவங்க தெரியல, அதில் ஏன்னா இதை பார்க்கணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும் நம்ம. ஏன்னா ஒரு ஜோசியராக இருந்தால் எல்லா இடத்தையும் பார்க்கணும், என்ன விஷயம் பண்ணுறாங்க நமக்கும் எனக்கும் அதுக்கும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் ரெகுலராக போகும்போது பார்த்துக்கிட்டே போவேன். இந்த மண்ணை எப்படி வெட்டுறாங்க, எதுக்காக எவ்வளோ தூரம் வெட்டுறாங்க, எத்தனை தூரம் வெட்டுறாங்க, எத்தனை கொத்து கொத்துறாங்க, அந்த கொத்து கொத்தும்போது காலால் எத்தனை உதவ உதைக்கிறாங்கன்னு பா. அதை ஒரு தடவை நான் எண்ணிக்கிட்டே வரேன், ஏழு ஏழு உதவ உதைக்கிறோம். எப்படிறா இவங்க ஒரே மாதிரி உதைக்கிறோம் ஒருத்தன், என்னடா அது. நான் இப்போ நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஒருத்தர் கணேசன் சொல்லி அந்த மண்ணை வெட்டி குதறி அந்த மண்ணை வெட்டி போட்டுட்டு அந்த களியை வெட்டி போட்டுட்டு ஏழு உதவ உதைச்சார். இவர் சும்மா சரி சாதாரணமாக ஏழு உதவ உதைக்கிறான்னு நினச்சி நான் விட்டுட்டு போயிட்டேன் அந்த மண்ணை. அந்த மண்ணை வந்து என்ன பண்ணுவோம், காலால் பின்காலால் உதைப்பார். ஆனால் நான் மறுபடியும் எத்தனை டைம் எல்லாம் நான் அந்த மண்ணை வெட்டும்போது பார்த்தா அதே ஏழு மாதிரி அவருக்கு தெரியாது. அவருக்கு அவர் ஏழு தடவை தான் உதைக்கிறோன்னு அவருக்கு தெரியலை. ஆனால் அந்த ஒரு மூணு கொட்டு நாலு கொட்டு அஞ்சு கொட்டு வெட்டி மண்ணை போட்டது பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஏழு உதவ உதைப்பார். அடிப்படையான நீங்கள் தெரிஞ்சு வச்சு. அப்போ ஒன்றுங்கிறது எப்படின்னா ஜாதகர் 4.5 மாதம் கஷ்டப்பட்டு ஒரு பானையை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம், ஆனால் அதே நேரத்தில் ஒரே நிமிஷம் எப்படி ஒரே நிமிஷத்தில் அந்த பானை தூக்கிப்பட்டு உடைச்சா எப்படி இருக்கும், அதுதான் 1-8. யோ ஒழுங்காக இருக்கணும். அப்போ மேஷ லக்கணம் போணுச்சுன்னா அதேமாரி துலா லக்கணம் போணுச்சுன்னா உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், உடைக்கிறது ஈஸி. ஒழுங்காக மேஷ லக்கணக்காரர்களுக்கும் துலா லக்கணக்காரர்களுக்கும் ரொம்ப பொறுமையாக இருங்க.